சைக்காலஜிக்கா இந்த அஞ்சு விஷயத்தை உங்ககிட்ட ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்க உங்ககிட்ட உண்மையா இருக்காங்க, உங்க மேல கேரிங்கா இருக்காங்கன்னு அர்த்தங்க. நீங்க எது செஞ்சாலும் கரெக்ட், நீங்க எது பண்ணாலும் கரெக்ட்னு சொல்லாம உங்க தப்ப சுட்டி காட்டுறாங்க. இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, இதை மாத்திக்கணும் உங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அவங்க உங்க மேல கேரிங்கா இருக்காங்க அர்த்தம், உண்மையா இருக்காங்க அர்த்தங்க. பொசசிவா உங்க மேல உரிமையோட கோவப்படுறாங்க அப்படின்னாலும் தப்பா நினைச்சிடாதீங்க, அவங்க உண்மையா இருக்காங்க அர்த்தம். நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்கன்னா அது எல்லாத்துக்கிட்டையும் போய் தோத்துட்டான்னு சொல்லாம அது அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ கண்டிப்பா ஜெயிச்சேன்னு உங்ககிட்டயே வந்து மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஃப்ரெண்டை விட்டுறவே விட்டுறாதீங்க. உங்களுக்கு உங்க மேலேயே கான்பிடன்ஸ் இல்லாதப்ப, உங்க மேலேயே ட்ரஸ்ட் இல்லாதப்ப அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா நீ பண்ணுவேன்னு மோட்டிவேட் பண்ற ஒருத்தர் கிடைச்சா அவங்களை விட்டுறவே விட்டுறாதீங்க. நீங்க மெசேஜ் கால் பண்ணலனா ஏண்டா நாயே ஏண்டி நாயே மெசேஜ் கால் பண்ணலன்னு உரிமையா கேட்கறவங்களையும் விட்டுறவே விட்டுறாதீங்க. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அஞ்சு அமேசிங் சைக்காலஜிக்கல். ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ லவ் வந்துருச்சு அப்படின்னா அதுல யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு கேட்டா பசங்க தான் அதிகப்படியா ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஒரு லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னா பசங்களை விட பொண்ணுங்க தான் மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மெமரிஸ் அந்த பெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க. 96% லவ்ல பசங்க தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வாண்டடா கால் மெசேஜ் பண்ணுவாங்களாம். ஒரு லவ்ல சண்டை அதிகமா வருது அப்படின்னா அந்த லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ்ல போய் முடியறதுக்கு 99% சான்சஸ் அதிகமா இருக்கான். இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் லவ்வே சக்சஸ் ஆகி மேரேஜ்ல போய் முடியறவங்களை விட செகண்ட் லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ்ல போய் முடியறவங்க தான் அதிகமா.